விகட நேயர்களுக்கு வணக்கம். கோடை வெயில் சுட்டெரிச்சுக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து தண்ணீரை சிக்கனமாக சேமிங்க அப்படின்னு சொல்லி பல தரப்புலேருந்து விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்காங்க. நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம டிஸ்கஸ் பண்ணாத ஒரு விஷயம், டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதுதான் மறை நீர். மழை நீர் இல்லை, மறை நீர். மறை நீர், மழை நீர் இல்லை, மறை நீர் இல்லை. அந்த மாதிரி கேள்விப்பட தெளிவான நீரா கெஸ் பண்ண முடியும், ஐடியா இல்லை. மறை நீர் என்ன தெரியாது? தெரியலையே. தெரியாது. மறைக்கப்பட்டதா? மழை நீரா? மறை 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 மீன்ஸ் தெரியலீங்களா? தெரியாது. மறை நீர் அப்படின்னா மறைஞ்சிருக்கிற நீர். மறை நீர்னா எனக்கு ஐடியா இல்லை பிரதர். கன்ஃபார்ம் தெரியாது. ஐடியா இல்லை. ஐடியா இல்லை. அது வந்து இட் இஸ் ஹியூஜ் அமௌண்ட் அண்ட் இன்விசிபிள் இன் தட் ப்ரா. அது வந்து ரொம்ப மறைமுகமாக இருக்குது அந்த ப்ராடக்ட்ல. அதுதான் மறை, அதுதான் மறை நீர்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கல்ல நம்ம மக்கள் கொடுத்த பல்வேறு விதமான பதில்களை. உண்மையிலே மறை நீர் குறித்தான முழுமையான விழிப்புணர்வு நம்ம மக்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. ஆனால் மறை நீர் குறித்த முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் ஒன்று இருக்குது. மறை நீர்னா என்னென்ன ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக பூ உலகின் நண்பர்கள் சார்பிலேருந்து திரு சுந்தரராஜன் அவர்கள் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம், ஏன் அதிகமாக டிபேட்டுக்குள்ளாகணும், ஏன் மக்கள் இது குறித்து விழிப்புணர்வு அடையணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. மறை நீர்னா என்னென்னா, நம்ம ஆங்கிலத்தில் வெர்ச்சுவல் வாட்டர்னு சொல்லுவோம். அதனால் ஒவ்வொரு பொருளை தயாரிப்பதற்கும் தண்ணீர் வந்து தேவைப்படும். அது நேரடியாக தேவைப்படும், மறைமுகமாக தேவைப்படும். ஸோ நேரடியாக தேவைப்படுற விஷயம்னா டைரெக்டாக வந்து தண்ணி யூஸ் பண்ணி அதில் ப்ராசஸ் பண்ணி பண்ணுற விஷயம். வெர்ச்சுவல் வாட்டர் மறை நீர்னால் என்ன நடத்தோம்னா, இப்போ உதாரணமாக ஒரு கார் தயாரிக்கணும். அந்த கார் தயாரிக்கணும்னா அந்த காருக்கு தேவையான உலோகங்கள் எடுக்கணும், ஸ்டீல் எடுக்கணும். அந்த ஸ்டீல் எடுக்கிறப்ப வந்து மைனிங் ப்ராசஸ் இருக்கும், சுரங்க பணிகள் இருக்கும். அதுக்கு வந்து தண்ணியை பயன்படுத்திருப்பாங்க, அதை கணக்கிடுவாங்க. அப்புறம் பெயிண்ட் தயாரிக்க தண்ணி வேணும், அதை கணக்கிடுவாங்க. அப்புறம் ஒரு காருக்கும் ஒரு 5 டயர் இருக்கும். அந்த 5 டயரும் வந்து ரப்பர்லேருந்து செய்வாங்க. அப்போ அதுக்கு தேவையான ரப்பர் மரத்தை வளர்ப்பதற்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியோட அளவு, இது எல்லாத்தையும் சேர்த்து கால்குலேட் பண்ணி கணக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு இத்தனை லிட்டர் 1,000,000 லிட்டர்னு சொல்லி ஒவ்வொரு பொருளுக்கும் மறை நீர் வந்து கணக்கிட்டு வச்சுருக்காங்க. அந்த ஒவ்வொரு பொருளும் நாம் பயன்படுத்துவது என்பது அந்த பொருளை பயன்படுத்துறது கிடையாது, தண்ணீரை பயன்படுத்துவதும் அர்த்தமாகும். அதனால தான் மறை நீர் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விவாத பொருளாக இன்றைக்கி உலகம் முழுக்க வந்து ஆகிட்டு இருக்குது. ஏன்னா வந்து எல்லா பொருள்களுக்கும் பின்னாலேயும் தண்ணீர் வந்து நிச்சயமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தினம் தினம் நம்ம யூஸ் பண்ணுற பொருள் தயாரிக்கிறதுக்கு நிறைய லிட்டர் தண்ணி செலவு பண்ணுறோம். அது என்ன அப்படின்னா, ஒரு ஜோடி காலணி, ஒரு பேர் ஆஃப் ஷூ தயாரிக்கிறதுக்கு 7,770 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. 1.1 டன் எடை உள்ள கார் தயாரிக்கிறதுக்கு 400,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. ஒரு ஜீன்ஸ் தயாரிக்கிறதுக்கு 6,660 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. ஒரு கிளாஸ் பால் தயாரிக்கிறதுக்கு 208 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. ஒரு பர்கர் தயாரிக்கிறதுக்கு 2,500 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. ஒரு A4 அளவு பேப்பர் தயாரிக்கிறதுக்கு 11 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுதுங்க. 1 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட பாட்டில் தண்ணீர் தயாரிக்கிறதுக்கு 5 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. ஒரு கிளாஸ் பீர் தயாரிக்கிறதுக்கு 74 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. ஒரு டிஷர்ட் தயாரிக்கிறதுக்கு 1,960 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. ஒரு பார் சாக்லேட் தயாரிக்கிறதுக்கு 2,500 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. நாம் வந்து பொதுவாக இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை வந்து வைக்கிறது வந்து நம்ம வந்து கேள்வி கொடுப்படுத்தி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து கட்டியிருக்க வாட்சில் வந்து எத்தனை மணின்னு சொல்லிட்டு அமெரிக்காவிலேருந்து அவங்க சேட்டலைட் மூலமாக பார்த்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்க தொழில்நுட்பம் வந்து வளர்ந்துருக்கு. அந்த தொழில்நுட்பம் வளர்ந்தவங்களுக்கு வந்து எதுக்கு வந்து ஒரு உள்ளாடைகள் வந்து திருப்பூர்லேருந்து வாங்குறாங்கன்னா அந்த கேள்வி நம்ம நிச்சயமாக கேட்கலாம். ஏன் உங்களுக்கு வந்து அந்தளவு தொழில்நுட்பம் வளர்ந்த ஒரு நாடு எதுக்கு உள்ளாடைகள் வந்து திருப்பூர்லேருந்து செஞ்சு வாங்குறீங்க? அது மாதிரி நமக்கு வந்து ஆம்பூர் வாணியம்பாளுக்கு தொழிற்சாலைகள் இருக்கலாம், லெதர் ஃபேக்ட்ரி. அவங்க அந்த லெதர் ஃபேக்ட்ரிக்கு தேவையான மிஷினரி அதை செஞ்சு தருவது வந்து இட்டாலி நாடு. இட்டாலியிலேருந்து மிஷினரி நமக்கு வருது. அப்படி மிஷினரியை சேர்த்து செஞ்ச இட்டாலி நாடு எதுக்காக ஷூவையும் செருப்பையும் வந்து ஆம்பூர் வாணியம்பாலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி மிச்சம் வச்சாகணும். ஏன்னா இது வந்து எல்லாமே மறைநீர் சம்மந்தப்பட்டது தான். ஒரு காரை உற்பத்தி பண்ணுறதுக்கு 400,000 லிட்டர் தண்ணி வேணும். ஒரு உள்ளாடை உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து 2,500 லிட்டர் தண்ணி வேணும். ஸோ இது எல்லாமே ஏன் வந்து வளர்ந்த நாடுகள் சொல்லப்போகிற அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இந்தியா மாதிரி வளர்ந்து வரக்கூடிய நாடுகள்னு வாங்கிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்தந்த பொருள்கள்லாம் தண்ணீர் அதிகமாக பயன்படுத்தும், அதனால் நம்முடைய மக்களுக்கு அடிப்படை ஆதாரக்கூடிய தண்ணீரை வந்து நம்ம சேமிச்சுக்கணும். தமிழ்நாடு மாதிரி வளர்ந்து வரக்கூடிய பிரதேசத்தில் இதை வளர்ச்சின்னு சொன்னோம்னா மக்கள்லாம் ஏற்றுக்குவாங்க. ஆனால் இந்த தொழிற்சாலைகளை வந்து அங்கே கொண்டு போய் போட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து இறக்குமதி பண்ணிக்கோங்க, அப்போ இறக்குமதி பண்ணுவது மூலமாக அவங்களுடைய அடிப்படை வளமான தண்ணீரை வந்து மிச்சப்படுத்திக்க முடியும்னு சொல்லி அவங்க நம்பி இந்த பொருள்களை வந்து செஞ்சு வாங்குறாங்க. இன்னும் சில ஆண்டுகளில் நமக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறை வரும்போது இந்த நிறுவனங்கள்லாம் வந்து வேறு நாட்டுக்கு போயிடும். இப்போ பெரு இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்கா இருக்குது, சவுத் அமெரிக்கா இருக்குது. இப்போ பல்வேறு நகரங்களுக்கும் பல்வேறு நாடுகளுக்கும் கண்டங்களுக்கும் அவங்களால் போயிட முடியும். ஆனால் நமக்கு வாழ்கிற மக்களுக்கு வந்து தண்ணீர் வந்து இல்லாமல் வந்து போயிடும்.
அப்போ ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் மறைநீர். இப்போ ஒரு காலத்தில் வந்து ஆரஞ்சு பழங்கள் வந்து அதிகமாக இஸ்ரேல் ஏற்றுமதி பண்ணாங்க, ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு ஆரஞ்சு பழத்தில் வந்து 50 லிட்டர் தண்ணி இருக்குது, மறைநீர் இருக்குதுங்கிறக்காக வந்து முழுவதுமாக நிப்பாட்டி விட்டு ஆரஞ்சு பழத்தை வந்து எக்ஸ்போர்ட்டாக தடை பண்ணிட்டாங்க. சீனர்கள் விரும்பி தின்னும் பன்றி கறி 1 கிலோ செய்கிறதுக்கு வந்து 16 லிட்டர் 18 லிட்டர் தண்ணி வேணும், அதை வந்து இப்போ வந்து இம்போர்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க வந்து அதை வந்து செய்கிறது கிடையாது. அப்போ ஒவ்வொரு நாடும் இந்த மறைநீர் குறித்த ஒரு புரிதல் வரும்போது நம்ம நாட்டில் குறித்த புரிதல் வந்து பெருசாக இல்லாமல் இருக்குது. நாம் வந்து நினச்சிட்ருக்கோம் இதெல்லாமே வளர்ச்சி திட்டங்கள்னு, நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் இது வந்து கொஞ்ச நாளில் வந்து தண்ணீர் பற்றாக்குறை ஆகும்போது இந்த திட்டங்கள்லாம் வந்து வேறு ஊர்களுக்கு போயிடும், நமக்கு தண்ணீர் பற்றாக்குறை என்பது நிரந்தரமாக ஆகிவிடும். ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல, தினம் தினம் டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணுற பொருள் தயாரிக்கிறதுக்கு இவ்வளோ லிட்டர் தண்ணீர் தேவைப்படுதா அப்படின்னு கேட்கும்போது இதை கண்டிப்பாக அப்படியே ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இதை கேட்ட எல்லாருக்குமே தோணும், இவ்வளோ லிட்டர் செலவு வேஸ்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறத. பட் ஆனால் எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி இருக்குது பார்த்தீங்களா. இதே கேள்வியை பூவுலகில் நண்பர்கள் வந்து திரு சுந்தரராஜன் அவர்கள்ட்டையும் கேட்டோம். சுந்தரராஜன் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அது என்ன அரசியல்னா, மூன்றாம் உலக நாடுகள்னு சொல்லப்படுற நாடுகளோட இயற்கை வளங்களை வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் வளர்ச்சிங்கிற பேரில் ஏற்றுமதிங்கிற பேரில் முழுவதுமாக வாங்கிக்கிறது தான் அது பண்ணி அரசியல். இன்றைக்கி நீர் குறித்த அரசியல் தான் மிக மிக முக்கியமான ஒரு அரசியல். அதுவும் லார்ட் ஆக்டன் வந்து அவர் சொல்கிறார் தெளிவாக, எண்ணெய் எப்படி 20ஆம் நூற்றாண்டை தீர்மானித்ததோ அதே போல் தண்ணீர் 21ஆம் நூற்றாண்டை தீர்மானிக்கும்னு சொல்லி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணீர் தான் இனிமேல், தண்ணீர் குறித்த அரசியல் தான் மிக அதிகமாக இருக்கும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தண்ணீர் தான், கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் தண்ணீர் தான், பஞ்சாபுக்கும் ஹரியானாக்கும் தண்ணீர் தான், உலகம் முழுக்க தண்ணீர் குறித்த அரசியல் தான் வந்து மிகப்பெரிய அரசியலாக மாறும். மறைநீர் குறித்த ஒரு புரிதலை ஒரு கருத்துக்களை நாம் உள்வாங்கி கொண்டு தேவையற்ற பொருட்களை வாங்குவதை தவிர்ப்பது தான் அது சரியான தீர்வாக இருக்க முடியும். அதாவது நாம் வந்து வாழ வேண்டிய வாழ்க்கை முறை தான் அது முக்கியமான காரணம். 25 பேண்ட் சட்டை, 20 ஜீன்ஸு, 40 ஜோடி ஷூவும் செருப்பு அப்படிலாம் வாங்கினோம்னா அவ்வளவும் மறைநீர் தான். ஒவ்வொரு ஜீன்ஸ் பேண்ட்லேயும் 10,000 லிட்டர் தண்ணி இருக்குது. அப்போ வந்து நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு ஒரு சின்ன கதை தான். புத்தர் வந்து ஒரு கோயிலுக்கு போகிறாரு. அந்த கோயிலில் வந்து ஒரு புத்த பிக்குவை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் வந்து உள்ளே கூப்பிட்றாரு, அந்த புத்த பிக்கு வந்து உள்ளே கூப்பிட்றாரு. அந்த புத்த பிக்கு போத்திருந்த போர்வை வந்து கிழிஞ்சிருக்கு. அப்போ புத்தர் வந்து ஒரு புது போர்வை எடுத்து கொடுத்து இதை நீ பயன்படுதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. 2 வருஷம் கழித்து திருப்பி அதே கோயிலுக்கு வராரு. வந்து அந்த புத்த பிக்கிட்ட கேட்குறாரு, நான் கொடுத்த போர்வை நீ பயன்படுத்துகிறேன்னு கேட்குறாரு. அப்போ அந்த புத்த பிக்கு சொல்கிறாரு, நான் பயன்படுத்துகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்குமே பயன்படுத்த போர்வை நீ தூக்கி போட்டேன்னு கேட்குறாரு. இல்லை, நான் தூக்கி போடல, அந்த போர்வை தான் என் மெத்தைக்கு உரையாக இருக்குது. சரி, அப்படின்னா அதுக்கு மேலே நீ பயன்படுத்த மெத்தை உரை என்னாச்சுங்கிறார். அந்த மெத்தை உரை தான் என் தலையணைக்கு உரையாக இருக்குன்னு சொல்கிறார். அது மாதிரி பயன்படுத்த தலையணை உரை என்னாச்சுக்கிறார். அந்த தலையணை உரை தான் என் வீட்டு வாசலில் மிதியடியாக்குன்னு சொல்கிறார். அது மாதிரி பயன்படுத்த மிதியடி என்னாச்சுக்கிறார். அந்த மிதியடி தான் என் வழக்குக்கு தெரியாமல் இருக்குன்னு சொல்கிறார். அப்போ இதுதான் நான் வாழ வேண்டிய வாழ்க்கை. ரெஃப்யூஸ் மறுத்துடணும், ரெடியூஸ் குறைச்சிடணும், ரீயூஸ் மறுபடியும் பயன்படுத்தணும், ரீசைக்கிள் மறுசுழற்சி பண்ணி பயன்படுத்தணும். ஸோ இதுதான் மறைநீரை அதிகமாக சேகரிப்பதற்கான ஒரே ஒரு வழிமுறை. தேவையற்ற பொருட்களை வாங்குவது என்பதே தண்ணீர் பற்றாக்குறைக்கு ஒரு அடித்தளமாக அமைந்துவிடும். மறைநீர் எல்லா பொருட்களிலும் உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே நீட் ஆஃப் தி ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் காலத்துக்கான தேவை அப்படிங்கிறது. இப்போ கோடை வெயில் ரொம்ப சுட்டரிச்சிக்கிட்டு இருக்குது, பல இடங்களில் தண்ணீர் பஞ்சம் வந்துருச்சு, மக்கள் வந்து குடத்தை தூக்கிட்டுலாம் அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் பார்த்துக்கிட்டு இருக்குதும். இப்போ டேப்பில் தண்ணி லீக் ஆகிட்டு பாருப்பா, சொட்டு சொட்டாக இதாகிட்டு இருப்பாருப்பா, அதை அடைச்சிரு, ரொம்ப சிக்கனமாக தண்ணி சேமிச்சு வைங்க, பாதி நேரம் வந்து எப்படி யூஸ் பண்ணுங்கிறத யோசித்து செலவு பண்ணுங்கள். இதெல்லாம் மட்டும் தண்ணீருக்கான அவேர்னஸ் இல்லை, மறைநீர் பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் தண்ணீருக்கான அவேர்னஸில் மிக முக்கியமான பாயிண்ட்டு. அதை தான் இந்த வீடியோ முழுக்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல பயனுள்ள வீடியோக்கள் பார்க்கறதுக்கு விகரன் டிவிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கோடையில் கோவை மற்றும் மதுரை மக்களின் தாகம் தீர்க்க பிரத்யேக தண்ணீர் லாரி மூலம் இலவசமாக குடிநீர் வழங்குகிறது ரேடியோ சிட்டி. உங்கள் பகுதிக்கும் தண்ணீர் தேவை என்றால் தெரு அல்லது ஏரியாவின் பெயரை குறிப்பிட்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள்.